விஜய் கான் சார் இப்போ ரீசெண்டாக தவறி இருக்காரு, அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டமோ இல்லை பாராட்டு விழாவோ ஏன் யாருமே முன்னெடுத்து வைக்கல? பத்து வருஷமா படுத்திருக்காரு, யாராவது ஏதாவது எழுதுறீங்களா? அவர் உடல்நலம் பெற வேண்டி எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணீங்க? கோயில் பிறந்த நாளைக்கு எத்தனை பேர் போய் அவருக்கு ஹாஸ்பிட்டல போய் நின்று கேக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணீங்க? நடிகர் சங்கத்துக்கு நிறைய பண்ணிருக்காரு, நடிகர் சங்கத்துக்கு இவ்வளவு செஞ்சு விஜயகாந்தனுடைய உடல் நலம் பெற வேண்டி ஒரு விழா அப்படின்னு ஒரு நடத்திருந்தீங்களா? ஏன் நடத்துறது? விஜய் வருவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவர் வந்தாருன்னா என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு ஒரு அருமகாரு, இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார், கண்டிப்பாக அதனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சினிமா உலகம் வந்து அவர் பின்னாடி தான் நிற்கிறாங்க. இந்த விஷயத்தை ஒரு அரசியல் மேடையாக அவர் எதாவது பார்ப்பார். அஜித் வந்து நாளைக்கு தான் இந்தியா போறாரு, வந்துட்டு கேப்டனை சமாதியை பார்க்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. அஜித்துக்கு கேப்டன் விஜயகாந்த் வந்து பெரிய ஆளா தெரியுது. அஜித்தால வந்து தமிழ் பட உலகம் எந்த அளவுக்கு மேல போயிடுச்சு, தவிர்க்க ஒண்ணாத நடிகரா? இயல்பன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கார். வாங்க, அவர் கூட பேசுவோம். சார் வணக்கம். சார் அலைனே நூற்றாண்டு விழா இன்றைக்கி நடக்க போகுது, சொல்ல மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு நடக்க போகுது. திரைப்பட நடிகர்கள் எல்லோரும் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜயகாந்த் சார் இப்போ ரீசெண்டாக தவறி இருக்காரு, அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டமோ இல்லை பாராட்டு விழாவோ ஏன் யாருமே முன்னெடுத்து வைக்கல? நீங்கள் தூக்கி விட்டதுனால தான் அவருக்கு இவ்வளவோ அது வந்தது. இல்லாடி போனால் 10 வருஷமா அவர் கிடந்தார், அப்போ எத்தனை பேர் அவரை வந்து அவர் உடல்நலம் பெற வேண்டி எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணீங்க கோயிலில்? சார் இருந்தாலும் பிறந்த நாளைக்கு எத்தனை பேர் போய் அவருக்கு ஹாஸ்பத்திரியில் போய் நின்று இதெல்லாம் கொடுத்து கேக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணீங்க? அவர் பிறந்த நாள் என்னைக்குன்னு கூட யாருக்காவது தெரியுமா? ஏதோ ஒரு விளம்பரம் உண்டா? 10 வருஷமாக காணாமல் போயிருந்தாள், இந்த 10 நாளாக அவரை விட்டு ஆளே இல்லைங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மீடியா கொடுத்த விளம்பரங்க வேற என்ன இருக்குது? இதை வச்சுட்டு திமுக அழிச்சுப்படலான்னு நினச்சிக்கிட்டு வந்தீங்க, திமுக வேறு ஸ்டண்ட் அடிச்சு விடுச்சு. அரசு மரியாதையோட உடல் அடக்கான பிறகு திமுக மேலே பழி சொல்கிறதுக்கு வழி இல்லை, 3% பிறகு அதில் மாட்டிக்கிட்டான். அதில் தானே இதாக போச்சு. மீடியாக்கள் இல்லைன்னாக்க இன்றைக்கி வந்து அவருடைய இது வந்து என்ன பெரிய இதாக இருந்திருக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். 10 வருஷமாக படுத்திருக்காரு, யாராவது ஏதாவது எழுதுனீங்க? சார் இருந்தாலும் அவர் நடிகர் சங்கத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. சொல்கிறீங்க இப்போ ஏன் சொல்கிறீங்க? அந்த 10 வருஷத்தில் 1 வருஷத்துல சொல்லியிருக்கலாம், நடிகர் சங்கத்துக்கு இவ்வளோ செஞ்சு விஜயகாந்தனுடைய உடல் நலம் பெற வேண்டி ஒரு விழா அப்படின்னு நடத்திருந்தீங்களா? நடத்துனீங்களா? இல்லை சார். ஏன் நடத்தலை? இப்போ வந்து உழம்புறீங்க, நெஞ்ச நெஞ்சாக அடிச்சுக்கிட்டு அழுகுறீங்க, ஐயோ விஜயகாந்த் போயிட்டார், விஜயகாந்த் போயிட்டார், வேறு ஒன்றும் வேலை இல்லாமல் பேச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே ரவுண்டு அடித்தாலும் ரவுண்டு அடிச்சுக்கிட்டு எப்படியா விஜயகாந்த்கிட்ட வர்றீங்க? எதுக்காக? உங்களுக்கு செய்தி இல்லை, செய்தி பஞ்சம், விஜயகாந்தை வச்சு செய்தி போட்டுக்கிட்டு அதனால தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் வருவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவர் வந்தாருன்னா என்ன பேசுவாருன்னு நினைக்கிறீங்க சார்? அது அவரை தான் கேட்கணும், விஜய் வரணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இல்லை சார், இது முன்னாடி 2004 நினைக்கிறேன் தமிழ் சினிமாவோட 100 இயர்ஸ் நடந்துச்சு, அப்போ ஒரு 5வது வருஷம் தள்ளி உட்கார வச்சு அவரை அவமானப்படுத்திட்டாங்க. பட் இன்னைக்கு அந்த இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்னு போட்டு விஜய்னு போட்டிருக்காங்க, இதை நிறைய பேர் அவரோட வெற்றியாக பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இருக்கட்டுமே, விஜய்க்கு ஒரு அருமகாரு, இன்றைக்கி அவர் தான் சூப்பர் ஸ்டார், கண்டிப்பாக சார், அதனால் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சினிமா உலகம் வந்து அவர் பின்னாடி தான் நிற்கிதுங்கிறாங்க. லியோ படம் வந்து ரிலீஸ் ஆன 3வது ஷோலேயே 35,06,550 கோடி ரூபாய் அவர் சொல்கிறீங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து பார்த்துருந்தா கூட அவ்வளோ காசு வந்துருக்காது. அப்படியெல்லாம் ஹைப்பு கொடுக்குறீங்க, மீடியாக்கள் கொடுக்குறீங்க, அதனால் அவர் வந்து காட்டுங்க. அப்புறம் கேட்டாங்க, இப்போ சொல்கிறாங்க லியோ படம் மகத்தான ஃபெயிலியர்ன்றாங்க. அது நீங்கள் ஏற்றி விடுறது தான். இன்றைக்கி இருக்கிறதுல வந்து சினிமாவே உளுந்து போச்சுங்க. இன்றைக்கி வந்து சினிமாக்காரர் வந்தால் என்ன வரலன்னா என்ன, எவ்வளோ கூட்டம் வருதுன்னு போய் பாருங்களேன். கட்சிக்காரன் வந்தால் தான் உண்டு, சினிமா எங்கே இருக்குது? இப்போ அவர் அரசியல் வரப்போகிறார் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த விஷயத்த ஒரு அரசியல் மேடையாக அவர் எதாவது பார்ப்பாரா? மாற்றலாம், இதில் கலந்துக்கிறது மூலமாக திமுகவினுடைய ஓட்டுகளை அவர் வந்து பிரிக்கிறதுக்கு பார்க்கலாம், இருக்கலாம். அதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இருக்கக்கூடாது? ஒரு நடிகருடைய பிறந்தநாள் விழாவில் இன்னொரு நடிகர் வளர்ந்து வர்ற நடிகர் ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டார், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அவர் வந்து கலந்துக்கிட்டதை அவங்க ரசிக்கவே இல்லை, நம்முடைய ரசிகர்களை இவர் வளைக்க பார்க்குறவங்க அவங்க நினச்சாங்க. அப்படி தான் வரும் திமுகவுடைய வாக்குகளை. இது பண்ண திமுக விஜய் வந்து கலைஞர்கள் சப்போர்ட் பண்ணார்னு திமுக அதை கேஷ் பண்ண பார்க்கலாம். திமுகவுக்கு தலைவருக்கு நான் நன்றி சொன்னேங்கிறதால திமுகவுடைய ஓட்டை இவர் கேஷ் பண்ண பார்க்கலாம், ரெண்டுமே இருக்குது இல்லை. இதெல்லாம் வந்து உங்கள் போன்ற மீடியாக்கள் இன்னும் சினிமாக்காரர்கள் தான் தமிழ்நாட்டை வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உங்கள் மாதிரி ஆட்கள்லாம் நம்புறதுனால இந்த பேச்செல்லாம் பேச வேண்டியிருக்குது.
எத்தனை சினிமா நடிகர்கள் வந்து அரசியல் வந்து முதலமைச்சராக இருந்துட்டாங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்க. இல்லை சார், வெறும் எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா. ஜெயலலிதா சினிமாக்காரியாக வரல, அரசியல்வாதியாக தான் வந்தார். சினிமா உலகம் அவருக்கு நதியை தேடி வந்த கடலோட கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த நடிகர் வந்தார்? பாக்யராஜ கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்திர கட்சி ஆரம்பித்தார், யார் யாரை கட்சி ஆரம்பித்தார், எங்கே அந்த கட்சி இருந்தான், எங்கே போச்சு? யாரும் அப்புறம் யார் பெருசாக எந்த சினிமா நடிகனும் வரலையே. உடனே விஜய்க்கு வந்து ரெண்டு இடத்துல வந்து சிலட்டு பல்பம் வாங்கி கொடுத்துட்டாருன்னு மக்களுக்கு வள்ளல் விஜய் விஜய் அப்படின்னு போட்டு இது பண்ணி தூக்கி விட பார்க்குறீங்க சார். பட் சமூகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவரு கொஞ்சம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படின்ற பிம்பமும் இருக்கு. விஜய் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படின்ற பிம்பம், மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க அந்த லீவா படம் சரியா போகல, நீங்கள் தான் ஏற்றி விட்டீங்க சார். சினிமா களம் வேற, அரசியல் களம் வேற. அப்புறம் விட்டுருங்க, அவ்வளோதான். சினிமா வேற அரசியல் வேறும்போது அந்த சினிமாக்காரன் எப்படி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க? சரி, அரசியல் களத்தில் ஒரு மக்கள் தலைவராக அவர் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் தலைவர் எலெக்ஷன் நிற்க சொல்லுங்களேன், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ரஜினிகாந்த் இதை விட அதிகமாக ஏற்றுனீங்க. ஓகே, அவர் சாமர்த்தியமாக தப்பிச்சு ஓடி போட்டார், தெரிஞ்சு போச்சு அவருக்கு. நம்மளை ஏத்துறாங்க, நம்மளை இவங்கள தான் தூக்கி கவுத்த போகிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஓடிட்டார், தப்பிச்சுக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அரசியலில் சிக்காமல் தப்பிச்ச ஒரு ஆள் வந்து ரஜினிகாந்த். ரஜினி மட்டும்தான், அவர் அனுமதிக்கலைன்னா கூட அவருடைய ரசிகர்கள்ங்கிற முறையில் பல பேர் வந்து எலெக்ஷனில் நின்னாங்கல்ல, அதெல்லாம் இருந்தது சார். இப்போ நீங்கள் விஜய் வந்து அரசியல் மேடையாக மாற்றுவாரான்றது இனிமேல் தான் மாற்றத்தான் செய்வார். மாற்றத்தான் சார், அவள் மெனக்கட்டு எண்ணத்துக்கு வர்றாரு, வந்தார்னா அரசியல் மேடையை மாற்றுவார். அதை அதை கண்டு ஏமாறுறதும் புத்திசாலியாக நடக்கிறதும் மக்களுடைய பொறுப்பு. ஓகே சார், இப்போ அரசியல் பேசிட்டாருன்னா என்ன சார் ஆகும்? ஒன்றாவார், ஒன்றுமே ஆகும், ஒன்றாவார். அது எலெக்ஷன் வரும்போது என்னவா இருக்குது, அதுக்குள்ளார விஜய் வீட்டில் வந்து ரெண்டு ரைடு நடந்ததுன்னா அரசியல் விட்டு போனாலும் போயிடுவார். ராஜ்குமார் கன்னட ராஜ்குமார் அரசியல் கட்சி ஆரம்பித்தார், அவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத கர்நாடகாவில் தலைவர் அவர். ரெண்டு ரைடு விட்டாங்க, கட்சி இழுத்து முட்டு பேசப்பட்டார். சிரஞ்சி ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஹையஸ்ட் பெய்டு ஸ்டார் ஆஃப் ஏசியா கட்சி ஆரம்பித்தார். காங்கிரஸ்காரர் கூப்பிட்டு மந்திரி பதவி கொடுத்தாங்க, கட்சி காலி அவரும் காலி. அதுக்கப்புறம் சிரஞ்சிங்கிற ஞாபகம் இருக்குதா? சிரஞ்சிவி அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதே தான் விஜயகாந்த். ஓகே சார், இப்போ காலையிலேருந்து இன்னொரு நியூஸ் போயிட்டுருக்கு சார், அஜித் வந்து நடிகர் அஜித் வந்து நாளைக்கு தான் இந்தியா போகிறாரு, வந்துட்டு கேப்டனை சமாதியை பார்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி அந்த கலைஞன் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு அட்டன் பண்ண மாட்டாரோன்னு தோணுது. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அஜித்துக்கு கேப்டன் விஜயகாந்த் வந்து பெரிய ஆளாக தெரியுது. ஓகே ஓகே, தெரியுது. சார், நியாயமாக பார்த்தா அவர் நேற்று நைட்டே வந்துட்டு இன்றைக்கி அந்த இன்றைக்கி அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கலாமே. எதுக்காக வந்து கலைஞர் வந்து அவர் இது இது கொடுக்கணும்? கலைஞருடைய கதை வசனத்தை நடிச்சிருக்காரா? இல்ல சார், இருந்தாலும் ஒரு தமிழக முதல்வர், திமுக அனுதாபியா? இல்ல சார், அவ்வளவுலாம் இருக்கட்டும், அவர் தமிழரா சார்? இப்ப இதுல இருந்து நம்ம அஜித்துக்கு கலைஞர் முக்கியம் தமிழரே இல்ல, தமிழ்நாட்டுல வந்து பொழைக்க வந்த ஒரு பாசியும் ஒரு மலையாளமும் கலந்த ஒரு ஆள் அவரு. அவர் வர வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லையா? கலைஞரை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? முதல்ல அவருக்கு கலைஞரை பத்தி ஏதாவது தெரியுமா, திராவிட இயக்கத்தை பத்தி ஏதாவது தெரியுமா, பெரியாரை பற்றி ஏதாவது தெரியுமா? அப்படி ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை கூட்டு வந்து ஒரு ஷோ கேஸ் மாதிரி உட்கார வச்சுக்கிறது என்ன லாபம்? இருந்தாலும் ஒரு சத்யராஜை கூப்பிடுங்க, இது கொள்கைகளை தெரிஞ்ச ஆள், கடவுள் மறுப்பாளர், அவங்கெல்லாம் வரணுங்க. சும்மா அங்கே வந்து கூட்டத்தை ஜிகினா இது மாதிரி கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறது என்ன இருக்குது? என்ன இருக்குது அர்த்தம்? இப்போ மலேசியாவில் வந்து நிகழ்ச்சிகளை நடத்தும் போது டெத்தோ சாமியால் கூப்பிட்டு போய் உட்கார வச்சிங்க, எத்தனை பேத்துக்கு டெத்தோ சாமியால் தெரியும்? அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தார், நடிகர் நடிகரோட போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டார், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அது மாதிரி தான் இப்போ கலைஞர் விழாவில் வந்து அஜித் வந்தாங்க, கலைஞரை பற்றி அஜித்துக்கு என்ன தெரியும்? ஓகே, அவரை தெரியாத ஒரு ஆளை கூட்டு வந்தாங்க, உட்காருது பேந்து பார்த்து முடிச்சுக்கிட்டு கலைஞர் என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு தெரியாத ஒரு ஆள் பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்குது சார்? இப்போ நாளைக்கு விஜயகாந்துக்கு போகிறாரு சார், அது விஜயகாந்தை பற்றி அவர் கேள்விப்பட்டுப்பார் போயிருப்பார், அதுக்கு போகிறாரு. கேள்விப்படாத ஒரு ஆளுக்கு அவர் எப்படி ஓருவார்? சார், இது மூலமாக அஜித்துக்கு கலைஞர் முக்கிய இல்லை, கேப்டன் தான் முக்கியம் நடத்தா? அது அதை பற்றி அதனால் கலைஞர் கொண்டு அவமானம் வரல, அஜித்துக்கு கலைஞர் தெரியலங்கிறது அஜித்துடைய சோகம். ஓகே, ஓ அதை பற்றி நாம ஏன் கவலைப்படணும்? ஒரு தமிழறிஞர், ஒரு நாலஞ்சு தடவை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு இயக்கத்தினுடைய பெரிய தலைவர், மக்கள் தலைவராக இருந்தவர், சினிமாவில் பல புரட்சிகளை செய்தவர், அவரை வந்து அஜித்துக்கு தெரியலன்னா அஜித்துக்கு தான் அதை வச்சுங்க. கலைஞருக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, அவருக்கு விஜயகாந்தா தெரியும்னா அதான் தான் அவருடைய ஸ்டேட்டஸ். விஜயகாந்த் வந்து தான் அவருக்கு தெரியும், அதுக்கு மேலே அவருக்கு தெரியாது. தமிழ் சினிமா உலகே அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஓகே, எவ்வளோ புரட்சிக்கார பாரதி ராஜா படத்தில் அவர் நடிக்கலை, இவர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படத்தில் நடிக்கலை. அஜித்தால் வந்து தமிழ் பட உலகம் எந்த அளவுக்கு மேலே போயிடுச்சு, தவிர்க்க ஒன்றாத நடிக்கிறார். கடைசியாக எந்த படத்தில் நடித்தார் எனக்கு அதுவே ஞாபகம், சிட்டிசன் படம் தான் எனக்கு தெரிஞ்ச அவர் கடைசியாக அவர் படத்தை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து சரியா நான் பார்க்குறேன். அப்படி
எதா இவங்கெல்லாம் சினிமாவில் நடித்த முன்னாள் நடிகர்கள், அவர் வந்தால் என்ன வரலன்னு. சரி ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்டகளை பொறுமையாக போக சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார்.